ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு தமிழ். மனம் கவரும் மாமல்லபுரம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலைச்செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலைச்செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம், வாருங்கள். தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். ஒருமுறை நரசிம்மவர்மராகிய மற்போரில் சிறந்து விளங்கிய மாமல்லர் தனது தந்தை மகேந்திரவர்ம பல்லவருடன் உலா சென்றபோது பாறையின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. அதனை தன் தந்தையிடம் காட்டினார். மேலும் அருகிலிருந்த குன்று கோவிலை போல காட்சியளித்தது. எனவே அவர் தந்தைக்கு பாறைகளில் அழியா கோவில்கள் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஆம், மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த சிற்பப் பணி தொடர்ந்து நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை. ரதக்கோவில். இவை நிலத்திலிருந்து துருத்தி கொண்டிருந்த பெரிய பாறைகளை செதுக்கி அமைக்கப்பட்ட ஒரே வரிசையில் அமைந்துள்ள கோயில்களாகும். இவற்றை பஞ்ச பாண்டவ ரதங்கள் எனவும் அழைப்பர். இவை ஒவ்வொன்றும் மகாபாரதத்தின் முதன்மை பாத்திரங்களான தருமர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி ஆகியோரின் பெயராலேயே குறிப்பிடப்படுகின்றன. புடைப்புச் சிற்பங்கள். பாறைகளில் விண்ணவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல தோன்றும். இவற்றுக்கு புடைப்புச் சிற்பங்கள் என்று பெயர். இரண்டு பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி போன்ற சிற்பம் உள்ளதால்தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பக்ரிதன் தவம் என்றும் கூறுவர். மேலும் மழை காலத்தில் இந்த இரண்டு பாறைகளுக்கு இடையில் மழைநீர் பாய்ந்து வரும் காட்சி உண்மையிலேயே ஆகாய கங்கை ஓடி வருவதைப் போல இருக்கும். மாமல்லபுரத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளதால் இது மாமல்லபுரம் கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஊர் உருவாக மாமல்லரின் கேள்வியே காரணம் என்பதால் மாமல்லபுரம் என்றும் அழைத்தனர். இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறோம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். மாணவர்களே, தமிழர்களின் சிறப்புகளை அறிந்து கொள்வோம், பெருமிதம் கொள்வோம். நன்றி.